ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் அர்ஜென்சிங்கனால இப்படி ஒரு வீடியோ போட்டுறேன் என்னென்னா நான் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்க்க சொன்னோம் உங்களை டிஎன்இ வெப்சைட்டில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோவே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எஸ்இன் வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஃப்ரென்ஷியல் டிசேபிள் இருக்குன்னா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ரேண்டம் நம்பர் ஓகேவா பாருங்கள் அப்லோடு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் நாட் எலிஜிபிள் செக் இஃப் தேர் ஆர் எனி டி டிஎஃப்சி ரீமார்க்ஸ் ரீமார்க்ஸ் இருக்கான்னு கேட்க சொல் பார்க்க சொல்கிறாங்க எல்லோரும் எங்கிட்ட என்னென்னா ஃபோனில் கேட்குறீங்க சார் நீங்கள் சொன்னீங்க ஃப்ரீஸு அன்ஃப்ரீஸ் ஆகுன்ட்டு அப்படிலாம் இருக்குன்னு சொன்னிங்க ஒரு சிலருக்கு தான் அன்ஃப்ரீஸ்ன்னு இங்கே இருக்கும் அது ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாதனால டிஎஃப்சி வந்து அப்படி பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டிருக்கு ஒரு வேளை இவங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க ரெண்டு அப்ளிகேஷன் தான் டூப்ளிகேட்டுன்னு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஒன்று வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஒன்று வந்து நாட் எலிஜிபிளாக இருக்கும் இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தால் டிஎஃப்சிக்கு உடனே உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் லாகின் அடி பாஸ்வேர்டெலாம் எடுத்துகிட்டு போங்க அவங்க அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிஞ்செல்லாம் போனால் ஆகாது சீக்கிரமாகவே போகணும் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் ரிமார்க்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள் அதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நல்லா கேட்டுக்கோங்க இதில் என்ன ஒரு கூத்துனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்தது வந்ததுக்கப்புறம் ஆயிருக்கு அதனால தான் உங்களை ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்கிறேன் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்குமா உங்களுக்கு முப்பதாம் தேதி கூட வந்திருக்குன்னா ஓகே வந்தவங்களுக்கு கூட முப்பதாம் தேதிக்கு மேலே இப்படி வந்திருக்குங்கிறாங்க சில பேர்த்துக்கு அப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நோன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எஸ்ன் வரலாம் நோன் அப்போ போனோஃபைட் சர்டிஃபிகேட் தேவை செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் போனோஃப் சர்டிஃபிகேட் தேவை அது உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி சீல் அடிச்சு அவரோட கையெழுத்து வாங்கிட்டு டிஎஃப்சியில் போய் கொடுத்திங்கன்னா எலிஜிபிள் பண்ணி விட்ருவாங்க அப்போ தான் செவன் பாயிண்ட் ஃபைர் ரிசர்வேஷனுக்கும் உங்களுக்கு ரேங்க் வரும் சரிங்களா ஜென்ரலுக்கு ஒரு ரேங்க் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வரும் ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது ரீமார்க் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது பேனிக்காக இருந்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் கேளுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா அதனால தான் தயவு செய்து ஐடி பாஸ்வேர்டு அடித்து பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆகலைன்னா கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து பிசி நீங்கள் போட்டிருக்கீங்களா அது வந்து ஓசின்னு போட்டிருப்பாங்க சில டைம் ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தப்பாக இருந்ததுனால் அவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுருவாங்க ஸோ ஓசின்னு போட்டிருக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா ஆனால் அப்லோடு எதாவது தப்பா பண்ணிட்டேன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்து ஒரிஜினல்ஸ்லாம் ஒன்று டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் காரங்களுக்கு தேவை அது ஃபஸ்ட் கிராஜுவேஷனு தான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க சரிங்களா எல்லாமே பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு மிஸ் மிஸ் பண்ணியிருக்கிற விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா என்ன சொல்கிறது ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏற்றிருப்பாங்க டிஜிட்டலைஸ் பண்ணாமல் ஏற்றிருப்பாங்க அவங்களுக்கு கூட ஓசின்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட டிஜிட்டலைஸ்டு க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா கேட்டுக்கோங்க லாகின் அடி பாஸ்வேர்டு அடித்து பார்த்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லு கம்ப்ளீட்டட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இன்கேஸ் அப்படி வராமல் திடீர்னு அடுத்த பேஜில் அதாவது ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் அப்லோடு அன்ஃப்ரீஸ் அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ஏதோ தப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ரிமார்க்ஸ் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் டிஎஃப்சிக்கு போய் பண்ணுங்க சரியா எதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கேட்டுட்டுருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துமே அதுக்கப்புறம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் அதனால் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு செக் பண்ணுங்கள் எல்லாம் ரேங்க் லிஸ்ட்டு வராது பிரச்சனை ஆகிடும் ஸோ அதனால் செய்து பாருங்கள் ஓகேவா செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷன் இஷ்யூ இருந்தாலும் பாருங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு போங்க அப்போ தான் எல்லாம் பண்ணி தருவாங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட்டும் பார்க்கணும் ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன் தேங்க் யூ